இந்தியாவின் 74வது குடியரசு தின விழா சென்னை மெரினாவில் நடைபெற்றது. தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். We thank our gallant officer, Wing Commander BC Karnatak and Squadron Leader Anurag Saini from the Indian Air Force for showering petals on our national flag. முதல்வர் ஸ்டாலின், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். முப்படை வீரர்களின் அணிவகுப்பு, காவல்துறையினரின் சிறப்பு படையின் அணிவகுப்பு, அரசு துறைகளின் சிறப்பை வெளிக்காட்டும் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு நடைபெற்றது. காவல்படை ஆண்கள் பிரிவினர் அணிவகுத்து வருகிறார்கள். The Home Guardmen contingent is led by Divisional Commander. இந்த ஆண்டு காவல்துறையில் பெண் காவலர்களின் முரசு இசை நிகழ்ச்சி புதிதாக சேர்க்கப்பட்டது. பைக்குழல் இசை கருவி குழுவினர் அணிவகுத்து வருகிறார்கள். The Tamil Nadu Police Bagpiper Band is led by S. Jayapriya. விழாவின் ஒரு பகுதியாக அண்ணா பதக்கம், காந்தியடிகள் விருது உள்ளிட்ட விருதுகள் அளிக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் சிறந்த 3 காவல் நிலையங்களுக்கு காந்தியடிகள் விருது வழங்கப்பட்டது. சிறந்த காவல் நிலையத்திற்கான கோப்பை திருப்பூர் காவல் நிலைய ஆய்வாளர் நா. உதயகுமார், திருச்சி நகர காவல் நிலைய ஆய்வாளர் சி. தயாளன், திண்டுக்கல் நகர காவல் நிலைய ஆய்வாளர் சேதுபாலாஜி உள்ளிட்டோர் பெற்றனர். போலீஸ் ஸ்டேஷன் திரு என். உதயகுமார், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், திருப்பூர் சிட்டி போலீஸ் ஸ்டேஷன் ரிசீவ்ஸ் தி ஃபர்ஸ்ட் பிரைஸ். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சிறந்த வீரதீர செயல்களுக்கான அண்ணா பதக்கத்தை சென்னை தலைமைச் செயலக காவலர் சரவணன், வேலூரைச் சேர்ந்த ஆண் செவிலியர் ஜெயக்குமார் உள்ளிட்ட 5 பேர் பெற்றனர். அவர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் விருதுகளை வழங்கினார். கலை நிகழ்ச்சிகளில் முதலாவதாக இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில் பாரதியாரின் பாரத தேசம் என்று சொல்லுவார் பாடலுக்கான நடனத்தை சென்னையைச் சேர்ந்த கல்லூரி மாணவிகள் வழங்கினர். அதனைத் தொடர்ந்து இந்தியாவின் பிற மாநிலங்களைச் சேர்ந்த நடனங்கள் பலரையும் ஈர்த்தன. ராஜஸ்தான் மாநிலத்தின் நாட்டுப்புற கலையான கம்பேலியா நடனம் அரங்கேறியது. அதைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா கோலி நடனம், அசாம் மாநிலத்தின் போடோ இன மக்களின் நடனம் உள்ளிட்டவை அரங்கேற்றப்பட்டன. தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலைகளான கரகாட்டம், நையாண்டி மேளம் உள்ளிட்டவை பரவசமூட்டின. இதனைத் தொடர்ந்து அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பு நடைபெற்றது.